ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச் கல்பாக்கத்தில் இருக்குது, செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில். ஸோ இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜிக்கு கீழே வருது. ஸோ இதில் வந்து நமக்கு வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி தான் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. ஸோ இதோட ஓப்பனிங் டேட்டு பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி தான் 15/4 ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. க்ளோசிங் டேட்டு பார்த்திங்கன்னா 14/5 அடுத்த மாதம் மே மாதம் 14ஆம் தேதி இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு. ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வேகன்சி, டைரக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபு. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதை யாருமே ஃபோக்கஸ் பண்ணுறதே கிடையாது. இந்த அட்டாமிக் ரிசர்ச் சென்டரில் வந்து நிறைய வேகன்சிஸ் வந்து இயர்லி ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதில் வந்து ஸ்டைஃபன் ட்ரெய்னி அப்படின்ற ஒரு போஸ்ட் இருக்குது. ஸோ அந்த போஸ்ட்டில் வந்து இவங்க என்ட்ரு ஆகிட்டாங்க அப்படின்னா, அப்ரண்டிஸ் முடித்த பசங்க என்ட்ரு ஆகிட்டு அதுக்கப்புறமேட்டு அதிலே சர்வீஸ் பண்ணாங்க அப்படின்னா, இவங்க வந்து டைரெக்டாக ஒரு ரிட்டன் எக்ஸாம் வச்சுட்டு இவங்களுக்கு வந்து போஸ்டிங் போட்டுடுறாங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் மட்டும் நான் இன்றைக்கி சொல்லான்ட்ருக்கேன். ஸோ இதை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் பசங்க இருந்தாங்க அப்படின்னா, டிப்ளமோ முடித்தவங்க, ஐடிஐ முடித்தவங்க, 10th 12th முடித்தவங்க இதெல்லாம் எலிஜிபிள் இவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து www.igcar.gov.in அப்படின்ற இந்த வெப்சைட்டுக்குள்ளே தான் போய்ட்டு நம்ம வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனாக ஃபில் பண்ணணும். டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து குரூப் ஏ போஸ்ட்டு வந்து 3 போஸ்ட்டு, சயின்டிஃபிக் ஆஃபீஸர், டெக்னிக்கல் ஆஃபீஸர், சயின்டிஃபிக் ஆஃபீஸர் டி அண்ட் டெக்னிக்கல் ஆஃபீஸர் அப்படின்ற போஸ்டர்ஸ்லாம் குரூப் ஏ போஸ்ட்டு அண்ட் குரூப் சி போஸ்ட்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு, ஒரு 98 போஸ்ட்டு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் இருக்குது. அண்ட் ஸ்டைஃபண்டரி ட்ரைனி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கேட்டகரி 1 அண்ட் கேட்டகரி 2 அப்படின்னு பிரிச்சுருக்காங்க. ஸ்டைஃபன் ட்ரைனி கேட்டகரி 1 68 போஸ்ட் இருக்குது, ஸ்டைஃபண்டரி ட்ரைனி கேட்டகரி 2 அப்படிங்கெல்லாம் 171 போஸ்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து 239 டோட்டலாக இருக்குது வேகன்சிஸு. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இப்போ வந்து அந்த ட்ரைனிங் கேட்டகரி 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா 68 வேகன்சிஸ் இருக்குதுல்ல, அதை வந்து கம்யூனிட்டி வைஸாக அவங்க பிரிச்சுருக்காங்க. யூஆருக்கு 31, ஓபிசிக்கு 16, எஸ்டிக்கு வந்து 15, அண்ட் இடபிள்யூஎஸ்க்கு வந்து எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனில் இருக்கவங்களுக்கு 6 வேகன்சி அப்படின்னு சொல்லி பிரிச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இந்த டிசிப்ளின் பிரிச்சுருக்காங்க பார்த்துங்க, கெமிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு அண்டு எல்லாமே பிரிச்சுருக்காங்க, ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி எல்லாமே வருது. ஸோ கெமிக்கல் அப்படிங்கும்போது டிப்ளமோ இன் கெமிக்கல் முடிச்சிருக்கணும், அண்டு சிவில் அப்படிங்கும்போது டிப்ளமோ வந்து சிவிலில் முடிச்சிருக்கணும். எலக்ட்ரிக்கலில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் முடிச்சிருக்கணும், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ட்ரிபிள்இ முடிச்சிருக்கலாம். ஸோ இதில் இதுக்கான வேகன்சிஸ் டோட்டல் வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. அண்டு இது டிப்ளமோ முடிச்சிருக்கவங்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே எலிஜிபிள் இருக்குது. கெமிக்கலுக்கு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 3, அதை வந்து கேட்டகரி வைஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அண்டு சிவிலுக்கு 1, எலக்ட்ரிக்கலுக்கு 8, எலக்ட்ரானிக்ஸுக்கு 15 வேகன்சிஸ் இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு 15 வேகன்சிஸ் இருந்துச்சு. ஸோ மெக்கானிக்கலுக்கு வந்து 25 வேகன்சி இருக்குது. டிப்ளமோ மெக்கானிக்கல் படிச்சிருந்தாங்கன்னா அவங்க எலிஜிபிள் இருக்குது. கெமிஸ்ட்ரி வந்து முடிச்சிருந்தாங்க அப்படின்னா வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வந்து படிச்சிருந்தாங்க அப்படின்னா 60% மினிமம் மார்க் எடுத்திருந்தாங்க யூனிவர்சிட்டி பேஸ்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 3 வேகன்சி இருக்குது. ஃபிசிக்ஸ் முடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 13 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக 68 வேகன்சி இருக்குது இதில். அண்டு ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா 18 to 24 இயர்ஸ், மினிமம் ஏஜ் 18 இருக்கணும், மேக்ஸிமம் ஏஜ் 24 இருக்கணும். எப்போ அப்படின்னா, 24 வந்து நீ ஆன்லைன் அப்ளிகேஷனை க்ளோஸ் ஆகுதுல டேட்டு, அந்த டேட்டுக்கு வரைக்கும் வந்து உங்களுக்கு 24க்குள்ளே மேக்ஸிமம் ஏஜ் வந்துச்சுன்னா நீங்கள் எலிஜிபிள். யூஆர் கேண்டிடேட்டுக்கு இது ஏஜ் ரிலாக்ஸேஷன் அந்த கேட்டகரி வைஸாக எல்லாத்துக்கும் இருக்குது. ஓபிசிக்கு 3 இயர்ஸு அண்டு எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டுக்கு வந்து 10 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம பின்னாடி பார்ப்போம், ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸை பற்றி. ஸோ இப்போ கரெக்டாக முடிச்சிருக்கவங்க எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இதோட மோட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தோம் அப்படின்னா, டோட்டலாக வந்து இதுக்கு 2 ஸ்டேஜஸ் வந்து இருக்குது. ரிட்டன் டெஸ்ட்டு, 2 ஸ்டேஜில் ரிட்டன் டெஸ்ட் வைப்பாங்க, அண்ட் பர்சனல் இன்டர்வியூ ஒன்று வைக்கிறாங்க. ஸோ ரிட்டன் டெஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ரிட்டன் டெஸ்ட்டு வச்சு முடிச்சுட்டு செக்ஷன் ஏ செக்ஷன் பி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக வச்சுருவாங்க.
அந்த ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டகரியில் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாஸ் பண்ணாதான் ரெண்டாவது கேட்டகரியில் இருக்கிறதுக்கு வந்து செக்ஷனில் பாஸ் பண்ணாதான் செகண்ட் கேட்டகரியில் இருக்கிற கொஷின்ஸை வந்து இவங்க வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிட்டன் டெஸ்ட் வந்து 2 மணி நேரம் டியூரேஷனு, 100 அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் இருக்கும். இதில் ஒவ்வொரு கொஷினும் வந்து 3 மார்க்கு கொஷினு, ஒரு கொஷினுக்கு 3 மார்க்கு கரெக்டாக எழுதுனீங்க அப்படின்னா, ஸோ தப்பாக போயிடுச்சு அப்படின்னா வந்து ராங் ஆன்சருக்கு வந்து 1 மார்க் வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. இதை பேஸ் பண்ணி தான் வந்து இதில் எவ்வளோ ரிட்டன் டெஸ்ட்டில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இன்டர்வியூக்கு வந்து கால் பண்ணுவாங்க. அண்ட் ஃபைனல் செலெக்ஷன் வந்து இன்டர்வியூவை பேஸ் பண்ணி தான் இவங்க ஃபைனல் ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ ரிட்டன் டெஸ்ட்டை எடுத்துக்க மாட்டாங்க, வெறும் இன்டர்வியூ மட்டும் வச்சு தான் வந்து ஃபைனல் செலெக்ஷன் எடுத்துக்கிறாங்க. ரிட்டன் டெஸ்ட் மார்க் வந்து செலெக்ஷன் ஃபைனல் செலெக்ஷனும் எடுத்துக்க மாட்டாங்க, ஒன்லி ஃபார் இன்டர்வியூவுக்கு தான் வந்து இந்த ரிட்டன் டெஸ்ட். அண்டு ஸ்டைஃபன் ரிட்டைனிங் கேட்டகரி 2 அப்படின்றதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இத்தனை கேட்டகரியாக வந்து டிசிப்ளினில் அவங்க வேகன்சிஸ் பிரிச்சிருக்காங்க. ஸோ டிராஃப்ட்மேன் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கலு, ஸோ எஸ்எஸ்சி அதாவது 10th முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருக்கணும், ஆர் 12th முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருக்கணும்னு ரெஸ்பெக்டிவ் ட்ரேடில் அப்படி முடிச்சிருந்தாங்கன்னா அவங்க எலிஜிபிள். ஸோ எலக்ட்ரீஷியனு, மெக்கானிக்கு, இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கு அதில் 52 வேகன்சி இருக்குது, ஃபிட்டரு ரிகரு 53 வேகன்சி இருக்குது, மெக்கானிக்கல் மிஷின் டூல்ஸு இதில் 9 வேகன்சிஸ் இருக்குது, ப்ளம்பரு கார்பெண்டரு இதில் 6 இருக்குது, அண்டு ரெஃப்ரிஜிரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷன் மெக்கானிக்கு, பிளான்ட் ஆப்ரேட்டர் இதில் 14 வேகன்சிஸ் இருக்குது, வெல்டரில் 5 வேகன்சி இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா 10th ப்ளஸ் ஐடி ஆர் 12th ப்ளஸ் ஐடி இது முடிச்சிருக்கணும். ஸோ அது முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் கேட்டகரி பாருங்கள், லேப் அசிஸ்டன்ட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி 21 வேகன்சிஸ் இருக்குது. இந்த 21 வேகன்சிக்கு வந்து நீங்கள் 12th முடிச்சிருந்தா நீங்கள் எலிஜிபிள், 12th முடிச்சிருந்தா நீங்கள் எலிஜிபிள். ஹையர் செகண்டரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸு ஃபஸ்ட்டு குரூப் எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். ஸோ இதெல்லாம் வந்து 10th முடிச்சிருக்கவங்க, 12th முடிச்சிருக்கவங்கலாம் எலிஜிபிளில் இருக்காங்க. ஸோ டிப்ளமோ முடிச்சிருக்கவங்க, 12th முடிச்சிருக்கவங்க எல்லாம் அதுக்கு போடலாம், இதில் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேட்டகரி 2க்கு வந்து மினிமம் மினிமம் வந்து ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 18 இயர்ஸ், மேக்ஸிமம் 22 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறப்போ நீங்கள் 22க்குள்ளே இருக்கணும், ஓகேங்களா. அண்ட் மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டேஜ் 1 ப்ரிலிமினரி டெஸ்ட்டு, ஸ்டேஜ் 2 அட்வான்ஸ் டெஸ்ட்டு, ஸ்டேஜ் 3 வந்து ட்ரெயின் டெஸ்ட் ஆர் ஸ்கில் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரிலிமினரி டெஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டோட்டல் வந்து 50 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் கொடுத்துட்றாங்க, எம்சிக்யூ கொடுத்து 50 கொஷின்ஸை வந்து அட்டன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து மேக்ஸ் வந்து 20 கொஷின்ஸ் இருக்கும், சயின்ஸ் 20 கொஷின் இருக்கும், ஜென்ரல் அவேர்னஸ் 10 கொஷின் இருக்கும். ஸோ ஒவ்வொரு கொஷினுக்கும் வந்து 3 மார்க்கு, தப்பாக எழுதுனீங்கன்னா 1 மார்க் டிடெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ குவாலிஃபைங் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ எடுத்தால் குவாலிஃபை ஆகுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஆர் கேட்டகரியும் இடபிள்யூஎஸ் கேட்டகரியும் வந்து 40% எடுத்தால் குவாலிஃபைடு, அண்ட் ஓபிசி எஸ்சி கேட்டகரிக்கு வந்து 30% எடுத்தால் அவங்க குவாலிஃபைடு. ஸ்டேஜ் 2 அட்வான்ஸ் டெஸ்ட்டு, அட்வான்ஸ் டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து அதே மாதிரி தான், ஸோ 50 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கொடுத்துருவாங்க, சேம் கேட்டகரியாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. அண்டு இதுக்கு வந்து ப்ளஸ் அதே தான், 3 மார்க்கு, ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க்கு, நெகட்டிவ் மார்க் வந்து 1. ஸோ இதுக்கு வந்து குவாலிஃபைங் ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இடபிள்யூஎஸ் யூஆர் இவங்களுக்கு 30%, ஓபிசி எஸ்சிக்கு வந்து 20% சொல்லியிருக்காங்க. அண்டு இதில் பார்த்தீங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் டெஸ்ட்டு, ஸ்டேஜ் 3ங்கிறது ஸ்கில் டெஸ்ட்டோ ட்ரேட் டெஸ்ட்னு சொல்கிறாங்க. அதாவது இதான் சொன்னல, ஸ்டேஜ் 1 ப்ரிலிமினரி டெஸ்ட்டு, ஸ்டேஜ் 2 அட்வான்ஸ்ட் டெஸ்ட்டு வில் பி கண்டக்டட் இன் சிங்கிள் செக்ஷனாக தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. செக்ஷன் ஏ செக்ஷன் பி ரெண்டுத்தையும் சேர்த்து 3 மணி நேரம் டியூரேஷனில் இந்த ஒரே எக்ஸாமும் வச்சு முடிச்சிருவாங்க. நீங்கள் செக்ஷன் ஏ வந்து கிளியர் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் செக்ஷன் 2 வந்து இவங்க கரெக்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ செக்ஷன் ஏல நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் தான் செக்ஷன் 2 வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. பட் எக்ஸாம் வைக்கும் போது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சுருவாங்க. அண்டு ட்ரேட் டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேஜ் 2ல நீங்கள் எடுக்கிற மார்க்கை வச்சு தான் வந்து இந்த ஸ்கில் டெஸ்ட்டோட ட்ரேட் டெஸ்ட்டுக்கு உங்களை கால் பண்ணுவாங்க.
ஸோ இதில் வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்கில் டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து யார் யாரெல்லாம் குவாலிஃபை மார்க் எடுத்திருக்காங்களோ அந்த பர்சன்டேஜ் சொன்னால ஸ்டாண்டர்ட் குவாலிஃபை அந்த இது எடுத்திருக்கவங்க எல்லாத்தையுமே வந்து கால் பண்ணுவாங்க. பட்டு அந்த வேகன்சி வந்து வேகன்சிக்கு 4 ஆர் 5 டைம்ஸ்க்குள்ளே இருக்கும், 5 டைம்ஸ் மேக்ஸிமம் 5 டைம்ஸு, அதாவது 10 வேகன்சி இருக்குது அப்படின்னா 50 பேரை வந்து இந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கு கால் பண்ணுவாங்க, அதுக்கு மேலே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு ட்ரைனிங் பீரியடில் உங்களுக்கு எவ்வளோ ஸ்டைஃபண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பேமெண்ட் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து டியூரேஷன் ஸ்டைஃபண்ட் ட்ரைனிங் அப்படிங்கிறது 2 இயர் டியூரேஷன், 2 வருஷம் கல்பாக்கத்தில் தான் வந்து டியூரேஷன் இது ட்ரைனிங் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு 6 மந்த்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் ரூமில் இது கிளாஸ் ரூம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸ் 18 மந்த்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இம்ப்ளான்ட் ட்ரைனிங்காக அண்ட் ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ கேட்டகரி 1 ஸ்டைஃபன் ட்ரைனிங் கேட்டகரி 1க்கு வந்து மொதல் வருஷம் 16,000 கொடுக்குறாங்க, செகண்ட் இயர் வந்து 18,000 கொடுக்குறாங்க, அண்ட் கேட்டகரி 2க்கு வந்து 10,500 கொடுக்குறாங்க, செகண்ட் இயரில் வந்து 12,500 கொடுக்குறாங்க. ஸோ புக் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து 3000 ரூபா வந்து ஒரே ஒரு தடவை கொடுக்குறாங்க, இந்த 2 வருஷத்தில் 3000 அப்படிங்கிறது புக் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லி தனியாக கொடுத்துட்றாங்க. ஸோ இது முடித்ததுக்கப்புறமேட்டு இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு ஒரு மார்க் ஒன்று போடுறாங்க, தியரிட்டிக்கல் ட்ரைனிங்க்கு வந்து கேட்டகரி 1க்கு மினிமமாக இவ்வளோ மார்க் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. ஸோ கேட்டகரி 1 40%, கேட்டகரி 2க்கு வந்து 30%, இம்ப்ளான்ட் ட்ரைனிங் வந்து 30%, ஒரு கேட்டகரி 2க்கு வந்து 40%, ஃபைனல் அப்சர்ப்ஷன் இன்டர்வியூ இதுக்கப்புறம் ஃபைனலாக இன்டர்வியூ ஒன்று வைக்கிறாங்க. ஸோ அதில் வந்து 30-30 எடுத்துருக்கணும் அப்படின்றாங்க, மினிமமாக இது, அதை விட நம்ம கூட தான் எடுக்க போகிறோம். ஸோ அவங்களோட ஸ்டாண்டர்ட் இதில் சொல்லியிருக்கிறது அதை சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் போஸ்டிங் போடுறப்போ வந்து கேட்டகரி 1 ஸ்டைஃபன் ட்ரைனி அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷம் இவங்க அந்த ட்ரைனிங் பீரியடை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு போஸ்டிங் போடுறப்ப வந்து பே ஸ்கேல் 7 வந்து போடுறாங்க, அதாவது 44,900 சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெசிக்னேஷன் அந்த போஸ்ட்டில் வந்து இவங்களை வந்து பிளேஸ் பண்ணுறாங்க. கேட்டகரி 1 இருக்கவங்கள, அதாவது டிப்ளமோ முடித்தவங்கள, டிப்ளமோ அண்ட் பிஎஸ்சி அதை முடித்தவங்களை வந்து இந்த சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட் அப்படின்ற போஸ்ட்டில் வந்து பிளேஸ் பண்ணுறாங்க. அண்ட் கேட்டகரி 2 வந்து டெக்னீஷியன் சி, அதாவது இந்த மார்க் சொல்லியிருந்தாங்களா பர்சன்டேஜ் உள்ள எடுத்துருக்கணும்னு இன்டர்வியூலலாம், ஸோ அது வந்து எபோவ் 90% எடுத்தவங்களை வந்து 25,500 அப்படின்ற பே ஸ்கேலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ கேட்டகரி 2 அதாவது ஸ்டைஃபன் ட்ரைனிங் கேட்டகரி 2 வந்து டெக்னீஷியனில் வந்து 25,500 ப்ளேஸ் பண்ணுறாங்க, அண்ட் டெக்னீஷியன் பி அப்படிங்கிறது வந்து 21,700, பேலன்ஸ் வந்து அந்த 90% கீழே இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து 21,700 பே ஸ்கேலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து நம்ம டிப்ளமோ முடிச்சுட்டு வெளியில் போய் வேலை எங்கே கிடைக்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு தெரியாமல் சர்ச் பண்ணிகிட்ருக்கிறதுக்கு, டிப்ளமோ முடிக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை முடித்ததுக்கப்புறமோ மினிமமாக நீங்கள் கொஞ்சம் உட்காந்து ஒரு 2 மாதம் மட்டும் அதை ப்ரிப்பேர் பண்ணி அப்படின்னா இந்த ஸ்டைஃபன் ட்ரைனி அப்படின்ற அந்த போஸ்ட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். போனதுக்கு அப்புறமேட்டு அங்கே என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். ஸோ அவங்க கொடுக்குற ப்ராக்டிக்கல் டெஸ்ட்லேயும் இம்ப்ளான்ட் ட்ரைனிங்லேயும் நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இன்வால்மெண்ட்டாக பண்ணதுக்கப்புறமேட்டு இங்கே ஒரு நம்ம போஸ்ட்டை வந்து தக்க வச்சுக்க முடியும். டைரக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட் இது வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஸ்டைஃபன் ட்ரைனிங் கேட்டகரி 1க்கு வந்து 200 ரூபீஸு, அண்ட் ஸ்டைஃபன் ட்ரைனிங் கேட்டகரி 2க்கு வந்து 100 ரூபீஸு. ஸோ இதை நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை பே பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு பே பண்ணிட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க, கால் பண்ணுவாங்க அடுத்த ரிட்டர்ன் டெஸ்ட்டுக்கு அவங்க கால் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.